ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல். தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள். தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள். குரல் பதிவுகள், வீடியோக்கள் போட்டுருக்கோம். மறக்காமல் ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க, இன்றைக்கி ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன, ஒரு தலை நாகப்பாம்பு, அதாவது ஒரு தலை கொண்ட ஒரு நாகப்பாம்பு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது உண்டு தான். ஆனால் இங்கே ஒரு சில வருடங்களாக 5 தலை பாம்பு கொண்ட ஒரு நாகம் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க. இது என்னங்கிறத நம்ம இதுக்கிற ஆராய்ச்சி தகவலில் இறங்கணும். இதுக்கு சில நண்பர்கள் மூலியமாக தெரிஞ்சதில் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலியமாக பார்க்கும்போது, தர்மபுரியில் 5 தலை நாகம் ஒன்று ஒரு பரவலமாக வசிக்கிறதாக இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. அது எங்கே இருக்குன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நெருப்பூருங்கிற கிராமத்தை ஒட்டிருக்கிற வனப்பகுதியில் தான் இந்த பாம்பு ஒன்று இருக்குது. அந்த வனத்துக்குள்ளே பார்ப்ப அச்சத்துக்குள்ள இருண்ட குகை ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே ஓடும் வற்றாத நீரூற்றில் இருந்திருக்க சாமி சிலையை வந்து 500 ஆண்டுகள் கடந்ததாக இருக்கிறது. இது பல 100 ஆண்டுகளாக பிறந்திருக்கும் மர்மங்கள் புரிந்திருக்கும் ஒரு நகரமாக நகர கோயிலாக இந்த முத்தையன் குகை கோயில் வந்து திகிருக்கு பஞ்சமில்லை. வெறும் 20 அடி நீளமும் 6 அடி அகலமும் கொண்ட ஒரு இந்த குகை கோயில் வந்து ஒரே சமயத்தில் 6 பேர் நின்று வழிபட முடியுமா? இந்த குகை கூட பல 100 ஒவ்வொருக்கள் அங்கங்கே தொங்கி கொண்டு அவையெல்லாம் தவ செஞ்சிக்கிட்டு இருக்கிறதாக இந்த ஊர் மக்கள். அதோடு அனைத்தும் எப்போது குகையை விட்டு வெளியே போகிறது, எப்போது எப்போது திரும்பி வருகிறது என்பது, எப்போலாம் அந்த பாவாக்கள் வந்து எப்படி குப்பையை விட்டு வெளில போகிறது, எப்படி தான் திரும்பி வருதுங்கிறத ஒரு மர்மமாகவே. அதோடு அந்த குகையில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் வந்து அந்த ஊர் மக்கள் பார்த்ததாக சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த கோவில் குகையில் 5 தலை நாகம் ஒன்று வசித்து வைத்தனா, இது வந்து சாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இருட்டான இடத்துல தான் இருக்குமா? அவ்வப்போது நாகம் வந்து குகையை சுற்றி சுழண்டு கொண்டு சுழண்டு வந்து அந்த ஊர் மக்கள் சுழண்டு சுழண்டு வரதாக மாறுவோம். ஆனால் அந்த ஊரில் வேறு சிறையர் வந்து 5 தலை நாகம் இல்லைங்க, இது ஒரு மர்மமான ஒரு ஊர் குகையாக தான் பார்க்குறாங்க. இது என்னென்னா, ஒரு நாள் என்னோடய நண்பன் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது, இந்த கோயிலில் பூசாரிகிட்ட கேட்கும்போது, ஆமாம் இங்கே 5 தலை நாகம் வருவது நானே அதை பார்த்துருக்கேன்னு சொல்லி பக்தர்கிட்ட சொல்கிற பக்தரை எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள் என்னங்கிறத பார்க்கும்போது, ஒரு ஊரில் ஒரு புகைப்படக்காரர் இருந்தப்போ அந்த புகைப்படக்காரர் வந்து அவரோட நண்பனுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே வந்து நிறுத்துப்பா, வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படின்பானா. அந்த வண்டியை நிப்பாட்டும் போது அவருடைய அது என்ன, சத்தியமுகத்தில் ஒரு பகுதி தான் இந்த கடம்பூர். இந்த கடம்பூர் சுற்றி இருக்கக்கூடிய இடம்தான் இந்த நெருப்பூருங்கிற கிராமம். இது வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு தர்மபுரி மாவட்டத்துக்கு இடையில இருக்கிறதுல இருக்கலாம். இந்த 5 தலை நாகம் வந்து ஒரு இப்போ என்னென்னா, இந்த தர்மபுரி மாவட்டத்துக்கும் ஈரோடு மாவட்டத்துக்கும் இடையிலப்பட்ட பகுதியில் தான் இந்த நெருப்பூர் கிராமம் இருக்கிறதாகவும், இனிமேல் இந்த ஈரோடு மாவட்டம் இருக்கிற சத்தியமங்கலம் பகுதி இருக்குது, அந்த பகுதியில் வந்து வீரப்பன் வந்து இந்த கோயில் சம்பவங்களுக்கு தான் இந்த 5 தலை நாகம் ஒன்று இருக்கிறதாக இங்கே இருக்கக்கூடிய ஈரோடு மட்டும் தர்மபுரி மக்கள் பேசுகிறாங்க. அதில் ஒருவர் வந்து என்னென்னா, ஒரு தசரதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர் வந்து கடம்பூர் வனப்பகுதியை சேர்ந்த சின்னசாட்டி பகுதிக்கு ஒரு சில புகைப்படக்கு தகவல் எடுக்க போகும்போது அவரோட நண்பனுக்கு ஃபோன் பண்ணி விட்டுருக்காரு. அப்போ வந்து தற்செயலாக அவரோட நண்பன் வந்து வண்டியை நிப்பாட்டும் போது அவர் கையில் இருந்திருக்கக்கூடிய ஒரு கேமரா பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலைக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு ஒன்று கடந்திருக்கு. அந்த பாம்பு வந்து பைக்கு சத்து கேட்டதுன்னு படம் எடுத்து அடிக்கு பயத்தில் அந்த புகைப்படத்தை எடுத்துட்டார். இதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பின்னாடி இந்த இடத்த விட்டு வந்துட்டு இந்த கடையில் கொடுத்து இந்த கடையை நகருங்க அப்படின்னா, அவருக்கு வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னென்னா, அதில் வந்து புகைப்படம் போட்டது வந்து 5 தலை நாகம் இருக்கப்போ அபூர்வமான பிடித்த வயதில் கடத்துறனா. அந்த புத்தகம் வந்து நாம் வந்து என்ன சொல்கிறான்னா, மாவட்ட அதிகாரி ராமசுப்ரமணியனையும் மற்ற சில நடத்தும் 7 என்ற அவருடைய பாம்பு ஒரு வந்து பாம்பு எல்லா அதிசயமாக கண்காணித்து கொண்டிருக்க போது இவர், ஆனால் இன்று வரை அந்த புகைப்படம் ஒரு மட்டுமே கிடைத்திருக்கு. இதுக்கு எனக்கு சாத்தியக்குறி இல்லைங்கிறத அந்த வனத்துறை இருக்கணும். ஆனால்
இந்த நெருப்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மார்க்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐந்து திரை நகம் வந்து இது வந்து சிவனுடைய அம்சமாக பார்க்குறாங்க. சிவன் மட்டும் இல்லை, சிவன் இந்து தெய்வக அதாவது இந்திய கை வைணவ சைவ சர்மத்தில் இருக்கக்கூடிய சைவ வைணவ சர்மத்தில் இருக்கக்கூடிய சாமிகள் மற்றும் புத்த துறவிகள்னால் இந்த ஐந்து திரை நாகத்தை தான் குறையாக பூச்சி அதுக்கான சான்று கிடைக்கும்னு சொல்லி எடுத்து போடுறாங்க. அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஐந்து திரை நகம் கிடையாதுங்க, இது ஒரு சொத்த திரை நகம் தான் பரம்படுத்தி இருக்குது. அங்கே வந்து ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, கிராஃபிக்ஸ் அதாவது ஒரே நகையை போல பல ஐந்து திரை நகம் இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் செஞ்சு வச்சு அதை வந்து புகைப்படுத்த வயலாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போயாவது ஒரு இடத்துல ரெண்டு பேர் ரெண்டு ஒரே தலையில் ரெண்டு ஒரே மனிதன்கிட்ட ரெண்டு தலை கொட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் இருக்குது. அதேமாரி இருதரை மனிதன் ஒன்று இருக்குது. இருதரை மனிதன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு தலை இருக்காது. அந்த பாம்புக்கு ரெண்டு உடலில் தலையிலையும் வாழ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு தலை இருக்கும். மேலும் ஒரு சில வந்து ரெண்டு தலை இருக்கக்கூடிய நாகங்கள் இருக்குது. இது வந்து இங்கே கிடையாது, அது வந்து ஆப்பிரிக்க மட்டும் அமேசான் கடலில் தான் இந்த இதுக்கு இருக்கிற சார்ந்து இருக்குது. நம்ம நாட்டில் அதுக்கான சீதாசன நிலை கிடையாது சொல்லி எடுத்து போகிறாங்க. ஆனால் இந்த ஐந்து திரை நகம் இருக்கிறது இல்லையா என்கிறது வந்து இன்னும் வந்து ஒரு விடை கிடைக்காத ஒரு இதாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐந்து திரை நகம் வந்து புராண காலத்தில் வேணால் பழங்காலத்தில் புராண காலத்தில் வேணால் புராண படத்தில் வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஐந்து தலை பாம்பு ஒன்று பிறந்தால் அதற்கு ஐந்து தலை நாகம் ஐந்து மூளை ஐந்து வாய் இருக்கும். அப்படின்னா அந்த பாம்போட ஒரு முளை வந்து கட்டளை எட்டு எந்த முளையில் இருக்கக்கூடிய கட்டளை இருக்கும் ஒரு இறையை விட்டால் எந்த வாய் அதை விரும்பி குழப்பம் ஏன்னா யோசித்து இது போன்ற நண்பர்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மாவட்ட காவலத்தில் மாவட்டத்தில் வனத்துறை வந்து கேள்வி கட்டிருக்கு. இது ஈரோடு மாவட்டம் நடந்தது. ஆனால் இந்த தர்மபுரியில் இருக்கக்கூடிய தெருப்பூர் கிராமத்தில் இந்த ஐந்து திரை நாகம் வந்து வாடுறது உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லி அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நெருப்பூர் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்ட போதே, ஏங்க ஐந்து திரை நாகம் இருக்குன்னா அது எங்கே இருக்குங்கிறத காமிங்க. ஒரு திரை நாகம் வந்து பரமிட தானாலே தவிர மனசன் இருக்க முடியாது. ஐந்து திரை நாகம் வந்து பரமெடுத்து அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பக்கத்தில் வந்து ஃபோட்டோ போட்டு போட்டாங்கன்னா அது எவ்வளோ இது இருக்குன்னு. ஏன்னா ஒரு திரை நாகம் ஒரு திரை வச்சுருக்கிட்டு சீருக்கிட்டு வந்த பாம்பே சமைக்கணும். அஞ்சு திரை இருந்தால் ஐந்து திரை ஒரே குடத்தில் வந்து சீருந்துச்சுன்னா பக்கத்தில் நிற்க முடியுமாங்க? அதில் வீரியம் எப்படி இருக்கும்? இதை இப்போ இருக்கக்கூடிய யுகங்கள் நினச்சி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கிற புராணங்கள் புனைக்கதைவாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஐந்து திரை நாகம் இந்த ஐந்து தலை நாகம் இருக்கிறது இன்னமும் ஒரு கற்பனையான உலகத்தை தான் பண்ணுறேன். ஐந்து தலை நாகம் மட்டும் கிடையாதுங்க, இதை கூட நூறு தலை கூட அமைக்கலாம். இருபது தலை நூறு தலை கூட ஃபோட்டோஷாப் மூலியமாக மாற்றி அமைச்சிடலாம். இது கிராஃபிக்ஸ் மூலியமாக சாத்தியமாகும்னு சொல்லி அந்த கலைஞர் சொன்னதாக மாவட்ட நிர்வாகம் அதாவது ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சொல்லிடுறோம். ஆனால் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் இதனுடைய தலைவர்களை ஏற்றுக்காம ஐந்து திரை நாகம் வர்றது உண்மை, அது எங்கள் கோயிலில் இருக்க எங்களுக்கு வந்து நெருப்பு இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் அந்த வீரப்பன் அது அந்த சன்னதியில் முனியப்பன் கோவில் முத்தையன் கோயிலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது சாத்தியம் சாத்தியம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குருபார்கள் மற்றும் சிவாச்சாரிகள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இதற்கான ஆழங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வேளை நம்ம எதிர்பார்க்கமே ஒத்தத்திர நாகம் வந்து பாடமெடுத்து ஆடதே தாங்க முடியல. ஒருவேளை ஐந்து தலை நாகம் ஒன்று இருந்து அந்த ஐந்து தலையும் ஒரே உடலில் வரைஞ்சி ஐந்து மூளைகள் இருந்து ஐந்து மூளையிலிருந்து ஐந்து கட்டளைகள் வந்து அந்த பாம்பு பின்பற்றி நடந்து ஒருவரை வேட்டையாட சொல்லிக்கூடிய ஐந்து தலையும் மொத்தமாக சேர்ந்து ஒரு மனிதனை வேட்டையாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கற்பனையை மக்களிடையே விடுற இந்த ஐந்து தலை நாகம் இதுவரையும் புரியாத புதிராக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறதாக சில நபர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சில ஆட்கள் வந்து நம்புகிறாங்க. எது எப்படியோ கதைகள் புராண கதைகள் புராண கதைகள் இருக்கட்டும், புனைய சொட்டுகள் புனைய சொட்டுகளாக இருக்கட்டும், எதையுமே கண்ணால் பார்த்து நம்பாத வரைக்கும் இந்த உலகம் வந்து ஐந்து திரை நகத்தை ஏற்றுக்காது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக சில ஆட்கள் சொல்கிறாங்க. ஆனால் சில ஆட்கள் தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஐந்து திரை நகம் தெரியும், தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில் இந்த நாகம் வந்து தென்படும்னு அடித்து சொல்கிறாங்க. இந்த தர்மபுரி இருக்கக்கூடிய நெருப்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறமாக இருக்க
இன்னும் அந்த ஐந்து தலை நாகரிகம் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனலாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ்.